கதையில் வந்து பாதிக்கு பாதியோ இல்லை பாதிக்கு மேலேயோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ரீசன்ஸ், லாஜிக்ஸு, எமோஷன்ஸ் இருக்குது. அதாவது எனக்கு எனக்கு கதை வராது, அதனால் அது மேலே ஒரு பயங்கர இது இருக்குது. அதாவது என்னென்னா அட்மிரேஷன் இருக்குது, பயம் இருக்குது கதையை. அதனால் பாக்யராஜ் சார் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வருது. அதாவது ஒரு கதையை கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் போயிடுவேன், அது அதை நான் ஒரு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிடுவேன், பிளே நான் டெவலப் பண்ணுவேன், எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆகணும்னு வரும். ஆனால் பேசிக்கான கதை இருக்குல்ல, ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லக்கூடிய கதை அது எனக்கு வராது. ஏன்னா அது ஒரு அது ஒரு அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி தவம் பண்ணுற ஒரு டிசிப்ளின் வேணும், அது என்கிட்ட இல்லை. ஸோ உண்மையிலேயே நீங்கள் கதையை கதையை ஒரு ஒரு படம் எடுக்கிறோம், நான் அது அது குமாரராஜ் தான் சொன்னார். அதாவது குமாரராஜா குமாரராஜ் சூப்பர் டீலர்ஸ் கதை சொல்லி எனக்கு ஒரு வருஷம் தூக்கம் போச்சு. அந்த மாதிரி ஒரு கதை அது அடிச்சு ஜும்முன்னு ஆயிடுச்சு எனக்கு. அது எப்படியா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அதாவது அந்த டிசிப்ளின் டு ஸ்டடி த இது, அதாவது மாஸ்டர்ஸோட கதைகள், அவங்க பிடிச்ச கதைகளை லைன் எடுத்து போட்டு பா, ஒவ்வொரு சீனாக எடுத்து போட்டு பார்த்து அது என்ன நடக்குது, த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்டோரி இருக்குல்ல, அதை அதை ஸ்டடி பண்ணுறாங்க. அதை திருப்பி 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 படிக்கும். அதாவது எப்படின்னா பசில் சால்வ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சீன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போகிறீங்களா, ஒரு இடத்துக்கு மேலே என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குதுல்ல, எனக்கு பசில் சால்வ் பண்ணுறது வரவே வராது. சில யாருக்கு நல்லா வருமோ அவங்களுக்கு கதைக்கான நாக் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நீ இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸுமே பொறுமையாக இருந்து யோசிக்கிற பக்குவம் இருக்குது உனக்கு. ஸோ கிட்ட அதான் நான் ஸ்டோரியை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 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 சிறப்பான 100 கதைகளோட ஒன்லைனு அதோடய ஃப்ளோ உனக்கு வந்து திருப்பி 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 மைண்டில் ஓடுற கெப்பாசிட்டி உனக்கு இருக்குன்னா, நாளைக்கு உனக்கு ஒரு கதை எடுத்துகிட்டு அந்த நூல் பிடிச்சி போயிட்டுருக்கும்போது அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த 100 லைன் இருக்குல்ல, அந்த 100 கதைகள் அவன் மைண்டில் இருக்கிறது வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ். அதாவது ஒரு 100 தியரம் வச்சுங்களேன், 100 அதாவது கர்ட் வனாக்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் வந்து 7 கிராஃப் போட்டிருக்காரு. அதாவது லைன் வந்து நியூட்ரல், இதுக்கு மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ்னு போட்டிங்கன்னா இருக்கிற கதைகள் எல்லாமே ஒரு 7 சார்ட்டுக்குள்ளே தான் வருதான். அதாவது ஒரு கால் தேர் மை கம் எ டைம் வேர் கம்ப்யூட்டர் வந்து உனக்கு ஸ்டோரி லாஜிக்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க, புரியுதா? ஏன்னா கதை அதுதான், கதை அதுதான். பட் ஆனால் அந்த கதையை வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்கிறது வேறு கதை. அது எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், அது லிட்ரேச்சர் ஆக்கலாம், இல்லைனா அது ஒரு ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக்கலாம், அது என்ன வேணால் ஆக்கலாம். அது வந்து நீ அதுக்குள்ளே எவ்வளோ லைஃப் கொடுக்குறத பொறுத்து. ஸோ கதையை நீங்கள் இப்படி அணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸாகவும் அதை ஒரு கிராஃப்டாகவும் அதை படிக்கணும், அதை பல கதைகள் எடுத்து அதை ஸ்டடி பண்ணணும், நீ லைன் போடணும். இந்த இந்த சரி இந்த சீன் இல்லாமல் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த கதை இப்படி நகருது, இந்த இடத்துல நீ வேறு என்ன மாற்றிட முடியும்? நீங்கள் சிற பெரிய மாஸ்டர்ஸோட கதையை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு சின்ன விஷயத்தை நவுத்த முடியாது. நவுத்துனா அது எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ எத்தனை விஷயத்தை நவுத்திட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான், அதாவது ஒரு 1000 ஹைட்ரேஷன் அவன் அடித்து உதச்சி மிதிச்சுட்டு அவன் மைண்டை மைண்டு அவன் செத்து சுண்ணாம்பாய் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நடுவில் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அங்கே வரான். ஸோ நீங்கள் அந்த கதையில் அவன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது அந்த கதையை நீங்கள் எடுத்து திருப்பி அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ கதையில் மாஸ்டர் பண்ணுங்கிறதுக்கு நீ கண்டிப்பாக எடுத்து டிசிப்ளினோட ஒர்க் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது கதை சினிமா. சினிமா வந்து இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் மக்களுக்கு நம்ம காலங்காலமாக அந்த காலத்தில் கதை சொன்னாங்களே உட்கார வச்சு, ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் உட்காந்து பேசின மாதிரி அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சினிமாவில் பண்ணிகிட்ருக்கோம். பட் சினிமா ஆஸ் எ மீடியம் வந்து அதோடய பாசிபிலிட்டிஸ் வந்து கதை சொல்கிறது மட்டும் கிடையாது. இந்த பியூர் சினிமாங்கிறதோ இல்லை வந்து நீங்கள் சார் சொன்னார் ஸ்கல்ப்டிங் இன் டைம் சொன்னார் தக்கோஸ்கி, அந்த தலைங்கள்லாம் ஒரு கோஷ்டி இருக்குது, அதுங்க வந்து கதை சொல்கிறது கிடையாது. அதுங்க கதை சொல்கிறத கதை சொல்கிறதுக்கு அவங்க சினிமா யூஸ் பண்ணுறது கிடையாது அது. ஸோ அந்த மாதிரி சினிமாவை பார்க்குறவங்க ஒரு பியூர் ப்ளஷராக இருக்குது, அது ஒரு பெரிய போதைக்கு நிகரான ஒரு விஷயந்தான். பட் அது வந்து அது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு உங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்களே இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரானே வெல்மேட் ஃபிலிமை ரசிக்கிறதுக்கும் ஒரு வெறுமனை கதை சொன்ன படத்தை ரசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த அந்த சினிமா அதான் ஃபஸ்ட்டு கதை பற்றி சொன்னால் இப்போ சினிமா பற்றி பேசுகிறேன். அதாவது சினிமாவில் அந்த விஷயம் சாத்தியம். அதாவது ஸ்கல்ப்டிங் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஸ்கல்ப்டிங் டைம் ஒரு புக்கு டைட்டில் வச்சுருக்காரு, ஆனால் அந்த அந்த அவர்கிட்ட ஷார்ட்ஸ், அதாவது ஒரு படத்தில் டயத்தை நம்ம மேனிபுலேட் பண்ணுற டூலாக எடிட்டிங் இருக்குது. அப்போ ஆனால் ஏன் வந்து அவர்லாம் எடிட்டே இருக்காது, ஷார்ட்ஸாக இருக்கும். தக்கோஸ்கி படத்தில் வந்து நீல நீல ஷார்ட்ஸாக இருக்கும். அதாவது டயத்தை வில் நாட் மேனிபுலேட் வித் எடிட்டிங். ஸோ என்ன இப்படி இருக்கே நமக்கு பேர், அதாவது எடிட்டிங் ஆஸ் எ டூல், ஆனால் அவர் எடிட்டிங் சார்ந்த ஒரு இயக்குனர் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு. பட் அப்படி இல்லை அது. அதாவது எனக்கு என்னோடய வியூ அது
அதாவது டைமும் ஸ்பேஸும் ஒரு லிங்க்டான ஒரு விஷயமா தான் சயின்ஸ் இன்றைக்கி நமக்கு சொல்லுது. அது உண்மைதான் இருக்கும், சயின்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது. ஸோ ஒரு ஷார்ட்டில் வந்து அவர் அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுறார், ஒரு நீளம் 1.5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ஷார்ட் கம்போஸ் பண்ணுறாங்களே, அவன் ஸ்பேஸை ஆல்டர் பண்ணுறான், டயத்தை ஆல்டர் பண்ணுறான். அவன் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் டைம் ஃபீல் பண்ணுற விதத்தையும் ஸ்பேஸை ஃபீல் பண்ணுற விதத்தையும் அவன் ஆல்டர் பண்ணுறது மூலயமா இஸ் லிட்ரலி செதுக்குறான் டயத்தை, லிட்ரலி செதுக்குறான் டயத்தை. அந்த அந்த ஸ்பேஸு சினிமாவில் பாசிபிள், அது வந்து சினிமாவில் கூடும். அந்த மாதிரி இயக்குனர்கள் கதை சொல்ல வேண்டியது இல்லைன்னு இருக்காங்க. பட் அவங்கள தவிர மிச்சம் எல்லோரும் நம்ம கதை சொல்லி ஆகணும். ஸோ அந்த கதை நம்ம அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம கதை சொல்லணும். கதை சொல்கிறத நான் சீப்பாக சொல்லலை, கதை சொல்லணும். கதை சொல்கிறது அந்த கதை சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அளவு சினிமாவை ரொம்ப ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம சொல்கிற கதைகளில் அந்த சினிமா வெளிக்காட்ட ஆரம்பிக்கும், அது வந்து தளத்துக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சினிமா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ப்ளஷராக இருக்கும். அது வந்து அது அது உண்மையாக நான் ரொம்ப விரும்புகிறேன். அதாவது அதுக்கு நம்ம அது அப்படி நம்ம ரசிக்கிறது மூலயமா அந்த மாதிரி சினிமா நம்ம க்ரியேட் பண்ண ஆரம்பம்னு நம்புகிறேன். இதுக்கடுத்து டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கேம் சினிமா இருந்து இன்றைக்கி இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்ச நாளில் கேமிங் இருக்கலாம் இன்னும் சில வருடங்களில். அதாவது நம்ம இன்னும் கேம் வந்து விளையாட்டுன்னு சொல்லலாம், இன்னும் ஒரு 20 வருஷம் இந்த கேம் வந்து பயங்கரமான ஆர்ட் ஃபார்மாக மாறக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ டெக்னாலஜிங்கிறது இந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை வந்து அதை நம்ம கீழேயோ மேலேயோ அது அது குறைச்சோ மதிப்பிட வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா சேஞ்ச் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸோட சைன்னு சொல்கிறாங்க. மாற்றம்ங்கிறது மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி அதில் வந்து பயணம் பண்ணுறதுங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸோட சைனாக சொல்கிறாங்க. ஸோ வந்து பட் எல்லாத்துலேயும் நம்ம லைஃப் கொடுக்க முடியும். ஒரு காலத்தில் சினிமா வந்து ஒரு கிமிக், சினிமாங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆர்ட் ஃபார்ம், இட்ஸ் அன் கிமிக். கார்னிவலில் கூத்து காட்டுற ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குல்ல அன்னைக்கு. ஸோ அது மாதிரி அதாவது சேஞ்சஸ் ரிசிஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். டெக்னாலஜிஸ் கொண்டு அதாவது டெக்னாலஜி என்னவோ ஆகும்னு சுத்தமாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் ஆகுங்கிறான், ப்ராசஸர்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபீல்டில் க்ராக் ஆனிச்சுன்னா நம்ம எதிர்பார்க்க பஸ் ஓலா ஊபரு இன்டர்நெட்ங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எதிர்பார்க்க நம்ம சம்மந்தமே நம்ம லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது இன்னும் இன்னும் கூட வெடிக்கலாம், அது எக்ஸ்ட்ராடனரியான வேறு ஒரு பிளேஸுக்கு போகலாம். பட் அதெல்லாம் வந்து எந்த வகையிலையுமே ஒரு ஆர்ட்டோட லைஃபையோ இதையோ அஃபெக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதையும் அது கையில் எடுத்துக்கிட்டு அதில் அதில் ட்ராவல் ஆக வேண்டியது, ட்ராவல் ஆகணுங்கிறது கட்டாயம், அது நல்லதும் கூட.